துர்காபூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமத்துல தப்பன்னு பேர் கொண்ட ஒரு பையன் இருந்தான். அவன் பாக்குறதுக்கு நல்ல வாட்ட சாட்டமா இருந்தான். எப்ப பார்த்தாலும் அவனுக்கு ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கிற பழக்கம் இருந்தது. அவனுடைய அப்பா அந்த கிராமத்துல ஒரு மளிகை கடை வச்சிருந்தாரு. அப்புறம் அம்மா நாள் முழுக்க வீட்டு வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க. தப்பன் ரொம்பவே ஒரு சோம்பேறியான பையன். அவன் நாள் முழுக்க டிவியே பாத்துக்கிட்டு இருப்பான். கண்ணா தப்பன், இன்னைக்கு உனக்கு ஸ்கூல் லீவு. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எப்ப பார்த்தாலும் வந்து உன்னை கூப்பிட்டு இருக்காங்க, ஆனா நீ அவங்க கூட போகவே மாட்டேங்கிற. ஆனா அம்மா, எனக்கு அங்க போக விருப்பமே இல்ல. விருப்பமே இல்லாம அவங்க கூட போய் விளையாடுறதுக்கு போனேன்னா ஏதாவது ஒரு பேச்சுல எனக்கும் அவங்களுக்கும் சண்டை தான் வருமா? ஆனா அந்த விஷயம் நடந்து முடிஞ்சு 2 வருஷம் ஆயிடுச்சு கண்ணா. அம்மா, உங்களுக்கு அந்த பசங்களை பத்தி தெரியாதுமா? இவன் இதே மாதிரி நாள் முழுக்க வீட்லயே உட்காந்து டிவி பாத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான்னா கடைசியில இதுவே இவனுக்கு ஒரு வியாதி ஆயிடும். என்ன பண்றது, இந்த பையனுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது? அம்மா, எனக்கு ரொம்ப அதிகமா பசிக்குதுமா. ஏதாவது கொண்டு வர. அம்மா, வீட்டுல ஊறுகாவும் பரோட்டாவும் இருந்துச்சுன்னா அதையே கொடுங்க. அம்மா சமையல் அறைக்கு போய் தப்பனுக்காக ஒரு தட்டு எடுத்தாங்க. அதுல அவங்க பரோட்டா கூட்டு ஊறுகா வச்சு தப்பனுக்காக கொண்டு வந்தாங்க. தப்பன், இன்னைக்கு கொஞ்சம் காய்கறிகளையும் சாப்பிடுப்பா. தினமும் இந்த சப்பாத்திக்கு இப்படி ஊறுகா வச்சு சாப்பிடுறியே, உனக்கு போர் அடிக்கல? இது உடம்புக்கும் நல்லது கிடையாது கண்ணா. அம்மா, இந்த விஷயங்கள் எல்லாம் ஜாலியாவே இருக்காது. எதுல ஜாலியா இருக்கும்னா, நல்லா சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்தாதான் ஜாலியா இருக்கும். ஆனா கண்ணா, உன்னோட இந்த லைஃப் ஸ்டைல்ல உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும்பா. அம்மா, நான் டிவில பாத்திருக்கேன், வாழ்க்கைய இப்படிதான் வாழணுமா. நீங்க இப்ப என்ன நிம்மதியா இந்த ஊறுகாவையும் பரோட்டாவையும் சாப்பிட விடுறீங்களா பிளீஸ்? தப்பன் தன்னோட தட்டுல பரோட்டாவோட வெறும் ஊறுகாய வச்சு சாப்பிட்டான். மறுநாள் காலையில தப்பன் தன்னோட ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டான். அம்மா, இன்னைக்கு நான் ரெடி ஆயிட்டேன். என்னோட டிஃபன் பாக்ஸ்ல இன்னைக்கு நீங்க எந்த ஊர்க்கா வச்சிருக்கீங்க? இன்னைக்கு மிக்ஸ்டு ஊர்க்கா வச்சிருக்கேன்டா. ஓகேம்மா. தப்பன் அவங்க அம்மாவுக்கு பாய் சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டான். தப்பன் ஒரு உதவாக்காரு சோம்பேறியான பையன்தான். ஆனா பார்க்க போனா படிப்புல அவன் ரொம்பவே நல்ல பையன். கடவுளே, நீதான்ப்பா என் பிள்ளைய காப்பாத்தனும். அம்மா திரும்பி வீட்டுக்குள்ள வந்தாங்க. அப்பதான் பக்கத்து வீட்டுல இருக்கிற அனிதா அண்ணி தப்பனோட அம்மாவை பார்க்க வந்தாங்க. என்ன ஹீனாக்கா, இன்னைக்கு வானிலையில ஏதாவது மாற்றம் இருக்கா என்ன? அட இல்ல அனிதா, வானிலை என்னமோ ரொம்ப கிளியரா தான் இருக்கு. இல்ல இல்ல, நான் கேட்டதுக்கு அந்த அர்த்தம் இல்லக்கா. சொல்ல போனா என் வீட்டுல இருந்த ஊறுகாயில ஏதோ வித்தியாசமான ஃபங்கஸ் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. அப்படியா? ஆனா எங்க வீட்டுல இருக்கிற ஊறுகாய் நல்லா தானே இருக்கு. ஒருவேளை யாராவது ஈர கையால தொட்டுட்டீங்களோ என்னமோ, அதனால பாத்திரத்துல காத்து போயிருக்கும். ஐயோ இல்லங்கக்கா, அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் ஒவ்வொரு வருஷமும் நிறைய ஊறுகாய செய்வேன், உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஆனா இதான் முதல் தடவையா எங்க வீட்டு ஊறுகாய் கெட்டு போச்சு. அதுவும் அது பாக்க ரொம்ப வித்தியாசமா இருக்குக்கா. எனக்கு இத பத்தி எந்த ஒரு ஐடியாவும் இல்ல அனிதா. எனக்கு தெரிஞ்சு நீ ஜானகி அக்கா கிட்ட இத பத்தி விசாரிச்சு பாரு, சரியா? ஆமாங்கா, நீங்க சொல்றதும் சரிதான். பாருங்க எனக்கு எப்படி நஷ்டம் ஆயிடுச்சுன்னு, நான் போய் அவங்களையே கேட்டுட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு அனிதா அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அப்பதான் தப்பனோட அம்மாவுக்கு ஒரு போன் வந்தது. ஹலோ, யாரது? ஹலோ ஆண்டி, நான் லீனா பேசுறேன். சொல்லுடாமா. இப்பதான் என்ன பாக்க உன்னோட அம்மா வந்தாங்க. உன்னோட நம்பர் என்கிட்ட இல்லல்ல, அதனாலதான் எனக்கு யாரும் தெரியல. பரவாயில்ல, இருக்கட்டும் ஆண்டி. ஆக்சுவலி அம்மா சிட்டிக்கு போயிருக்காங்க, அதனாலதான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன். சரிமா, என்ன விஷயம் சொல்லு. ஆண்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தோணுது. ஐயோ என்னமா ஆச்சு? ஆண்டி, எனக்கு ரொம்ப பசிச்சுது. நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தட்டுல ஊறுகாய் எடுத்து வச்சேன். ஏதோ மோசமான துர்நாற்றம் வீசுது ஆண்டி. அப்புறம் தெரியல, அதுல மோசமான ஃபங்கஸ் வேற வந்திருக்கு. நீங்க செய்யற ஊறுகாய்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க தானே அம்மாவுக்கும் ஊறுகாய் செய்ய கத்து கொடுத்தீங்க. அதான் நீங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். எனக்கு ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு கத்து கொடுங்களேன், இல்லன்னா அம்மா என் எலும்ப உடைச்சிருவாங்க. இத கேட்டதும் தப்பனோட அம்மாவுக்கு அதிர்ச்சி ஆச்சு. அதாவது ஒரே மாதிரி விஷயத்த ரெண்டு பேர் எப்படி சொல்றாங்கன்னு. சரிடாமா, அப்படி நீ விருப்பப்பட்டினா நீ இங்க வாய. அம்மா போன வெச்ச உடனே தப்பன் ஸ்கூல்ல இருந்து சீக்கிரமா வந்தத பாத்தாங்க. அடு, இன்னைக்கு உனக்கு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, நீ எதுக்காக இவ்வளவு சீக்கிரம் வந்த? தெரியலம்மா, ஸ்கூல்ல எமர்ஜென்சின்னு லீவ் விட்டுட்டாங்கம்மா. என்ன ஆச்சுன்னு அது எதுவுமே எனக்கு தெரியாதுமா. எனக்கு இப்ப என்ன விஷயம் தெரியும்னா, எனக்கு பசிக்குது, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். நீங்க பிளீஸ் இன்னைக்கு எனக்கு ஊர்காவோட சேர்த்து லெமன் ரைஸும் குடுக்கறீங்களா?
ஸ்கூல்ல அப்படி என்னப்பா எமர்ஜென்சி வந்துடுச்சு? தப்பனோட அம்மா தப்பன் கிட்ட இத கேட்டாங்க. அப்பதான் ஸ்கூல்ல இருந்து திரும்பி வந்துட்டு இருந்த மத்த பசங்களை அவங்க கவனிச்சாங்க. அட, நம்ம கிராமத்துல இன்னைக்கு என்னதான் நடக்குது? இப்படி யோசிச்சுக்கிட்டே அம்மா சமையல் அறைக்கு போய் உடனே தப்பனுக்காக சுவையான சாப்பாடு செஞ்சு அதுல ஊறுகாய வைக்கிறதுக்காக பாட்டில் அவங்க திறந்த உடனே அவங்க கையில இருந்து பாட்டில் நழுவி கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அப்புறம் தரையில ஊறுகாயெல்லாம் செதறி கொட்டிடுச்சு. பாட்டில் கீழே விழுந்து உடஞ்ச சத்தத்தை கேட்டு தப்பன் சமையல் அறைக்குள்ள வந்தான். அம்மா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? இது எப்படி ஆச்சு? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, நான் நல்லாதான் இருக்கேன். ஆனா அம்மா, இதுல இருந்து ரொம்ப கெட்ட வாடை வந்துட்டு இருக்குமா? ஆமாப்பா, காலையில வரைக்கும் எல்லாமே சரியாதான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நம்ம கிராமத்துல ஏதோ ஒண்ணு ஏடாகுடமா நடந்துட்டு இருக்கு. அப்பதான் தப்பனோட அப்பாவும் வீட்டுக்கு வந்தாரு. அப்புறம் அவரு தப்பனையும் தப்பனோட அம்மாவையும் கூப்பிட்டாரு. தப்பன், ஹீனா, எங்க இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும்? சீக்கிரம் வாங்க. தப்பனும் அவனுடைய அம்மாவும் அவங்க அப்பா கூப்பிட்டதை கேட்டுட்டு வெளியே வந்தாங்க. என்னாச்சுப்பா? அட, நம்ம கவர்மெண்ட் கிட்ட இருந்து கிராமத்துக்கு எமர்ஜென்சி வந்திருக்கு, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா என்னங்க ஆச்சு? அது எதுவுமே தெரியவே இல்லையே. ஆனா ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சது. அது என்னன்னா, நம்ம கிராமத்துல ஏதோ வைரஸ் பரவுதான். அது சாப்பிடுற பொருட்களை தான் அட்டாக் பண்ணதுன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அது மனுஷங்களையும் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம எது செஞ்சாலும் ரொம்பவே கவனமா தான் செய்ய வேண்டியிருக்கு. சரி, வீட்டுல என்ன இவ்வளவு மோசமான வாடை வந்துட்டு இருக்கு? எனக்கு தெரிஞ்சு அந்த வைரஸ் இப்பதான் நம்ம வீட்டுல இருந்த ஊறுகாய அட்டாக் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லார் வீட்டுல மாதிரியும் நம்ம வீட்டுல இருந்த ஊறுகாயும் கெட்டு போச்சு. அதோட துர்நாற்றம் தான். ஒருவேளை இதுதான் விஷயம்னா, நம்ம உடனே அந்த ஊருக்காவ நம்ம வீட்டுல இருந்து ரொம்ப தூரமா எங்கயாவது வீசி ஆகணும். இல்லனா இதுல இருக்கிற அந்த வைரஸ் மத்த பொருட்கள்லயும் பரவிடும். நீங்க சரியா சொல்றீங்க. தப்பனோட அம்மா சமையல் அறைக்குள்ள போனாங்க. அப்புறம் அவங்க மூக்குல மாஸ்க மாட்டிக்கிட்டாங்க. அவங்க அந்த ஊறுகாயை இன்னொரு பாத்திரத்துல போட்டு அப்பா கையில கொடுத்தாங்க. அப்பாவும் மூக்குல மாஸ்க் போட்டுக்கிட்டாரு. அப்புறம் தப்பனும் தன்னோட முகத்துல மாஸ்க போட்டுக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட என்ன சொன்னான்னா, அப்பா, நான் இப்போ பெரியவன் ஆயிட்டேன். நான் எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க தனியா போகாதீங்க, நானும் உங்க கூடவே வரேன். இப்படி சொன்னதும் தப்பனும் தப்பனோட அப்பாவும் கிராமத்தை விட்டு கொஞ்சம் தூரத்துல ஒரு பாழடைஞ்ச இடத்துல ஊறுகாய தூக்கி போறதுக்காக போனாங்க. அந்த பாழடைஞ்ச இடத்துக்கு போனதும் தப்பனும் தப்பன் அப்பாவும் பார்த்தது அது அவங்களை இன்னும் அதிர்ச்சி ஆக்கிடுச்சு. அப்பா, எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம இன்னும் ரெண்டு நிமிஷம் இங்க இருந்தனா நம்மளோட உயிர் போயிடும் போலயே. எவ்வளவு மோசமான வாடை இது. ஆமாப்பா, எனக்கு என்ன தோணுதுன்னா, கிராமத்துல இருக்கிற எல்லார் வீட்லயும் ஊருக்காக கெட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் எல்லாரும் அதை இங்கதான் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. தப்பனும் தப்பனோட அப்பாவும் நாலாபுறமும் சுத்தி சுத்தி பார்த்தாங்க. அவங்களுக்கு எல்லா இடத்துலயும் ஒரே கெட்டு போன ஊருகா சேர மாதிரி தெரிஞ்சது. அவங்களும் அவங்க வீட்டு ஊறுகாய அதுல போட்டுட்டு திரும்பி வந்துட்டாங்க. அப்பா, எனக்கு ஊறுகானா ரொம்பவே பிடிக்கும். ஒருவேளை இப்படியே நடந்துச்சுன்னா என்னால இனிமே எப்பவும் ஊறுகாய் சாப்பிடவே முடியாதா? இல்லப்பா, அப்படியெல்லாம் கிடையாது. காலம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. இது கண்டிப்பா மாறிடும். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வைரஸை பத்தின விஷயங்கள் எல்லாம் தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் இதுக்கான மருந்தையும் கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்புறம் மறுபடியும் நீ தாராளமா ஊறுகாய் சாப்பிடலாம். அப்பாவும் தப்பனும் வீட்டுக்கு வந்தாங்க. கொஞ்ச நாள்லயே அந்த கிராமம் முழுக்க விரிச்சோடி இருந்தது. கிராமத்து தெருக்கள், ரோடு, கடை எல்லாமே ரொம்ப அமைதியா இருந்தது. ஜனங்க அவங்கவுங்க வீட்டுக்குள்ள அடைஞ்சே இருந்தாங்க. தப்பனும் தப்பனோட அம்மா அப்பாவும் சாப்பிட உட்கார்ந்தாங்க. தப்பனோட அப்பாவும் அம்மாவும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பாவம் தப்பன் மட்டும் சாப்பிடவே இல்ல. என்னாச்சுப்பா, சாப்பாடு ஆறிக்கிட்டே இருக்கு, சாப்பிடு. இங்க பாருப்பா, நான் வெண்டைக்காய் கறி, சாதம், பருப்பு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். எவ்வளவு சுவையான சாப்பாடு தெரியுமா? கொஞ்சமாவது சாப்பிட்டு பாருப்பா கண்ணா. அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. என்னப்பா ஆச்சு கண்ணா? நீங்க எப்பவும் கேப்பீங்கல்ல, எனக்கு ஊர்காவ தவிர வேற ஏதாவது சாப்பிட வேணுமான்னு. ஆனா நீங்க சொல்றத நான் எப்பவும் கேட்டதே இல்ல. இன்னைக்கு பாருங்களேன், என்னோட தட்டுல எவ்வளவோ சாப்பாடு இருக்கு, ஆனா என்னால அதை சாப்பிட முடியலையே. நீங்க சொன்னதை நான் கேட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். காய்கறி சாப்பிட கத்துக்கிட்டு இருந்திருக்கணும். இங்க பாருப்பா, இந்த டேஸ்ட் நம்மளோட நாக்குல படுறதுக்கு முன்னாடி நம்மளோட மூளையில தான் எட்டிடும். நீ டேஸ்ட்டை பத்தி அதிகமெல்லாம் யோசிக்காத. உன்னோட ஹெல்த்தை பத்தி மட்டும் நிறைய யோசி. அப்போ பாரு, இப்ப இருக்கிற இந்த சாப்பாடு உனக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்கப்பா. தப்பனுக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லாம அந்த சாப்பாடை சாப்பிட்டான். அவன் தட்டுல இருந்தது எல்லாத்தையும் பினிஷ் பண்ணிட்டான். இன்னைக்கு முதல் முறையே அவன் அப்படி செஞ்சிருக்கான். அவனுக்கு நம்பிக்கையே இல்ல. அதாவது அவனால ஊறுகாய் இல்லாம கூட ரொட்டி சாப்பிட முடியும்னு. தப்பன் காலங்காத்தால கண் விழிச்சான். அப்புறம் அவன் கையில ஒரு நோட் புக் எடுத்துக்கிட்டு உட்காந்தான். அப்பதான் அவனுடைய அம்மா பூஜா ஆரத்தி தட்டோட அவனோட ரூமுக்கு வந்தாங்க.
அட என்ன கண்ணா இது, எழுந்ததும் படிக்க உட்காந்துட்ட? உனக்கு இன்னைக்கு ஸ்கூலும் லீவ் தானே? ஆமாம்மா, ஸ்கூல் லீவ் தான். ஆனால் நான் ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை பற்றி தான் இப்போ எழுதிட்டு இருக்கேன். சரிப்பா கண்ணா, ஆனால் சீக்கிரமாக கை காலெலாம் அலம்பிட்டு வெளியே வா. உனக்காக நான் டிஃபன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது தப்பனோட அப்பா அவன்கிட்ட என்ன கேட்டாருன்னா, தப்பன் எல்லாமே ஓகே தானப்பா? நீ கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லைப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு எதுவும் ஆகலை. இதே மாதிரி காலையில் எழுந்ததும் தப்பன் ஒரு நோட்புக்கில் ஏதோ ஒன்று எழுத ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் நாள் முழுக்க சில சமயம் அம்மா கூட, சில சமயம் அப்பா கூட அவங்க செய்கிற வேலையில் அவங்களுக்கு உதவியாக இருப்பான். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நல்லா தெரியும், அதாவது தப்பன் நல்லா படிக்கிற பையன்னு. ஆனால் அப்படி இருந்தும் கூட எப்பவும் தப்பன் இந்த அளவுக்கு டெடிக்கேஷனோட ஏதாவது எழுதுறது படிக்கிறது அவங்க பார்த்தது கிடையாது. ஹீனா, தப்பனுக்கு என்னதான் ஆச்சு? இப்போல்லாம் எப்போ பார்த்தாலும் நோட்புக்கில் ஏதாவது எழுதிக்கிட்டே இருக்கானே. யாருக்கும் காட்டவும் மாட்டேங்கிறான், எதையும் சொல்லவும் மாட்டேங்கிறான். என்னதான் நடக்குது? ஆமாங்க, நானும் இந்த விஷயத்த நோட்டீஸ் பண்ணேன். எனக்கும் தப்பன் இந்த மாதிரி செய்யறது ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க. எங்கேயோ ஏதோ தப்பு நடக்குதுங்க. எனக்கு அதை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்குங்க. நீ கவலைப்படாத, என்ன பண்ண முடியும்னு நானும் பாக்குறேன். அன்னைக்கு ராத்திரியே தப்பனோட அப்பா தப்பன் தூங்கிட்டு இருக்கும் போது அவனுடைய ரூமுக்கு போய் அவனோட நோட்புக்கை எடுத்து செக் பண்ணாரு. மறுநாள் காலையில தப்பன் ரொம்பவே சந்தோஷமா இருந்தான். இன்னைக்கு எழுந்ததும் அவன் நோட்புக்ல எதுவும் எழுதல. ஆனா ஒரு பக்கெட்ல ஃபுல்லா தண்ணியை நிறைச்சு கிச்சன்ல இருந்து சில பொருட்கள் எடுத்தான். அதை அவன் மிக்சர்ல போட்டு அடிச்சான். அப்புறம் அதை பவுடரா பண்ணி அந்த தண்ணீர்ல மிக்ஸ் பண்ணான். அந்த தண்ணீரை அவன் கிராமம் முழுக்க ஸ்ப்ரே அடிச்சான். அப்புறம் அவன் தன்னோட அம்மா கிட்ட சொன்னான், அம்மா நீங்க எனக்காக இன்னைக்கு ஊறுகாய் பண்ணி கொடுக்குறீங்களா? ஆனா கண்ணா. ஆனா வேணா, அதெல்லாம் விட்டுடுங்கம்மா. உங்களால அதை செய்ய முடியுமா முடியாதா? சரிப்பா கண்ணா, நான் செய்யறேன். ஆனா அதுக்கு 2-3 நாள் டைம் எடுக்கும்பா. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் ப்ளீஸ் நீங்கள் எனக்காக ஊறுகாய் பண்ணுங்களேன். அம்மா ஊறுகாயை செஞ்சு 2-3 நாளைக்கு வெயில் வர இடத்துல அதை காய வச்சாங்க. அப்புறம் 14th தப்பன்கிட்ட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கண்ணா நான் ஊறுகாயை செஞ்சிட்டேன், ஆனால் இந்த பாட்டிலோட மூடியை திறக்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லைப்பா. ஒருவேளை இந்த ஊறுகாயும் கெட்டு போயிடுச்சுன்னா? தப்பன் அவன் அம்மா கிட்ட எதுவும் சொல்லலை. அவன் எதுவும் பேசாமல் அந்த பாட்டில் மூடியை திறந்தான். அப்புறம் அதுல இருந்த ஊறுகாயை எடுத்து அவன் சாப்பிட்டான். அம்மா நீங்க சூப்பரா ஊறுகாய் பண்ணிருக்கீங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஆனா தப்பன், நீ இதெல்லாம் எப்படிப்பா பண்ண? என்ன பண்ண எப்படி பண்ணன்றதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன்ப்பா. முதல்ல நீங்க என் கூட அந்த மோசமான இடத்துக்கு வாங்க. எல்லாரும் அந்த இடத்துல தானே ஊறுகாவை கொட்டி வச்சிருந்தாங்க. இல்லைன்னா அது மூலமா நம்ம கிராமத்துல வேற ஏதாவது நோய் பரவும் வாய்ப்பு இருக்கு. இங்க என்ன நடக்குதுன்னு யாராவது கொஞ்சம் சொல்றீங்களா? அம்மா நீங்க முதல்ல எங்களுக்கு சாப்பாடு பரிமாறுங்க, காய்கறியும் ஊறுகாயோட சேர்த்து. அப்போ எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்றேன். அப்பா அம்மா தப்பன் எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்தாங்க. அப்பதான் தப்பன் சொன்னா, நான் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட். நான் எப்பவும் சாப்பாடு பத்தி யோசிச்சதால என்னோட திறமைய நான் உணரவே இல்லம்மா. இன்னைக்கு என் கிராமத்துக்கு ஆபத்து வந்த உடனே நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கான சொல்யூஷனை என்னால் தர முடியும்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன், அதை செஞ்சும் காட்டிட்டேன். இது நல்ல விஷயம் தானே? இப்படி ஒரு வைரஸ் நம்ம ஊருக்கு வந்ததால் என்னோட பழக்கத்தையும் நான் மாற்றிக்கிட்டேன். அப்புறம் கூடவே காய்கறி சாப்பிடவும் நான் கற்றுக்கிட்டேன். அம்மா இன்னும் கொஞ்சம் ஊறுகாய் கொடுங்களேன் ப்ளீஸ். அம்மாவும் அப்பாவும் தப்பன்னு சொன்னதை கேட்டு சிரிச்சாங்க.